ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெற்றி விகாஸ் அகாடமிலிருந்து கல்யாண குமார் பேசுகிறேன். இன்றைக்கு புதிய பதிவு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸை பற்றி தான். கண்டிப்பாக இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் தெரியாமல் இருக்க மாட்டீங்க. பட் இந்த வீடியோவில் நம்ம நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி மாணவர்களுக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ அப்படி என்ன சார் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, இந்த சிவில் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட் இந்தியாவில் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாணவர்கள் என்னெல்லாம் கத்துக்குவாங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இந்த படிப்பை தாண்டி, அதாவது இன்ஜினியரிங் கோர்ஸை தாண்டி, வேற என்ன மாதிரியான சர்டிபிகேட் கோர்சஸ் எல்லாம் பண்ணா இந்த துறையில பெருசா சாதிக்க முடியும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். எந்த மாதிரியான துறைகள்ல மாணவர்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கும், முக்கியமா அரசு துறைகள்ல இவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இந்தியா லெவலிலும் சரி, தமிழ்நாடு லெவலிலும் சரி, டாப் ரெக்ரூட்டர்ஸ், அதாவது இவங்களை அதிகமா வேலை எடுக்கக்கூடிய கம்பெனிஸை பத்தி பார்க்க போறோம். இவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். எவ்வளவு சேலரி வாங்குவாங்கன்றத ஒரு ரிலையபிள் ரிசோர்ஸ் மூலமா சொல்ல போறோம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த பொறியியல் கல்லூரிகள் எதெல்லாம் சிவில் இன்ஜினியரிங் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நேரடிய வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆச்சா லைக் பண்ண கிளிக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சரியா? ஸோ உங்களுடைய, அதாவது மாணவர்களுடைய கேள்விகளை என்கிட்ட கேட்கறதுக்காக வேணி மேடம் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் டைரக்டா குவஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். ஓகே சார். சார், சிவில் இன்ஜினியரிங் முடித்த மாணவர்களுக்கு வந்து முன்ன மாதிரி வந்து வேலை வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க சார். உங்களுடைய பார்வையில நீங்க சொல்லுங்க சார், இந்த இண்டஸ்ட்ரியை பத்தியும் தற்போதைய நிலைமை பத்தியும் சொல்லுங்க சார். கண்டிப்பா, ஒரு கல்வி கத்துக்கிட்டு வேலை கிடைக்கல அப்படின்றத நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த கல்வியை நீங்க என்ன மாதிரியான ஒரு இன்ஸ்டியூட்ல நீங்க படிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு ஒரு ஒர்க் ஷாப் இல்லாத, ஒரு லேப் ஃபெசிலிட்டி இல்லாத ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், சரிங்களா? பட் ஒரு தலைசிறந்த கல்லூரியில் ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போசரோட நிறைய ப்ராக்டிஸோட நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பான தலைசிறந்த வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? முக்கியமாக சிவில் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக சொல்ல தகவல, குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும் சிவில் இன்ஜினியர்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியா? ஸோ ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அதை பிளான் பண்ணுறது, அதை டிசைன் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்ட்ஸை எவ்வளோ காஸ்ட் வரும் அப்படின்னு எஸ்டிமேஷன் பண்ணுறது, அதை சேஃபாகவும் சஸ்டைனபிளாகவும் எப்படி பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தெளிவாக முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு இன்ஜினியர் தான் சிவில் இன்ஜினியர், சரிங்களா? ஸோ இதில் இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ் வந்து இப்போ வந்துட்டுருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியா பிராண்ட் ஈக்விட்டி ஃபவுண்டேஷன், சுருக்கமாக IBEF, அவங்களுடைய மிகப்பெரிய ஆராய்ச்சியின் முடிவில் சிவில் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியுடைய க்ரோத், அதாவது CAGR சொல்லுவாங்க, காம்பவுண்ட் அனுவல் க்ரோத் ரேட் வந்து கிட்டத்தட்ட கடந்த 3 வருடங்களாக 8% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, சரியா? அப்போ க்ரோத்ன்றது ஒரு ஒரு நல்ல ஒரு 8%ன்றது ஒரு தலைசிறந்த நம்பர் தான், சரிங்களா? அந்த அளவுக்கு க்ரோத் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி அவங்க இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, 2025 வாக்கில் அமெரிக்க டாலர் மதிப்பில் 180 பில்லியன் டாலர் அளவுக்கு, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் வந்து இந்த துறை வந்து வளர்ச்சி வரும். 2030 வந்து பார்த்தீங்கன்னா USD, அதாவது அமெரிக்கன் டாலரில் 350 பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு வந்து இதில் க்ரோத் இருக்கும் இருக்காங்க, சரியா? நான் ஏற்கனவே ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸை பற்றி நான் சொல்லும்போது, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோம், அதை பற்றி சொல்லும்போதே சொன்னேன், இந்தியா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இப்போ இருக்கு. கண்டிப்பா வந்து 2030 2வது இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? சோ இப்படி எல்லாத்தையும் விஷயத்தையும் பார்க்கும்போது சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வேலை வாய்ப்பு வந்து ஒரு கான்ஸ்டன்டான நம்பர்ல இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெக்கானிக்கல் துறையா இருக்கட்டும், இல்ல சிவில் துறையா இருக்கட்டும், இதுல திடீர்னு வேலை வாய்ப்பு கூடுவதற்கோ திடீர்னு வேலை வாய்ப்பு குறைவதற்கோ வாய்ப்பு கிடையாது, சரியா? சோ கண்டிப்பா ஒரு கான்ஸ்டன்டான வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத நீங்க நம்பலாம், சரியா? ஓகே சார். சார், இந்த கோர்ஸ்ல வந்து மாணவர்கள் என்ன கத்துக்குவாங்க சார்? சோ நிறைய விஷயங்களை அவங்க கத்துக்குவாங்க. அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பத்தி படிப்பாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பத்தி படிப்பாங்க, அதாவது தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், ஸ்ட்ரக்சரல் டைனமிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிப்பாங்க. அடுத்து கான்கிரீட் டெக்னாலஜி பத்தி படிப்பாங்க. அதுக்கப்புறம் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், இதை பத்தின பேப்பர்ஸ் அவங்க படிப்பாங்க. சர்வேங்க பத்தி படிப்பாங்க. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் இன்ஜினியரிங் படிப்பாங்க, முக்கியமாக வந்து சிவில் இன்ஜினியரிங் படிப்பாங்க. இதெல்லாம் தாண்டி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இவங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும், ஏன்னா இவங்களுடைய ஃபீல்டே வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஓரியன்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் பற்றி படிப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பாங்க, இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் பற்றி படிப்பாங்க, ஸ்ட்ரக்சரல் டிசைன், பில்டிங் டிசைனை பற்றிலாம் படிப்பாங்க, சரியா? ஓகே சார். சார், இந்த கோர்ஸை தாண்டி இந்த துறையில் அவங்க ஒரு பெரிய ஆள வரணும்னா வேற எந்த மாதிரியான சர்டிபிகேட் கோர்சஸ்லாம் அவங்க கற்றுக்க? கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வீடியோலையும் இன்ஜினியரிங் காலேஜ் இல்லைன்னா இன்ஜினியரிங்கை பற்றி போடும்போது நான் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை சொல்லிட்டே இருப்பேன், நீங்கள் எஜுகேஷனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை விட 10 மடங்கு வந்து
உங்களுடைய இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போசருக்கும் உங்களுடைய அப்டேஷன் அதாவது கோர்சஸ் படிக்கிறதுக்கும் வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணி ஆகணும். எனக்கு பிடிச்ச ஒரு ஜேபி காந்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க கேரியர் கைட், அவர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் ஒவ்வொரு செமஸ்டரும் நீங்கள் குறைஞ்சது 6 NPTEL கோர்ஸாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார், குறைஞ்சது 2வது பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவார் சரிங்களா. ஸோ இதையே தான் நானும் சொல்கிறேன், NPTEL நிறைய கோர்சஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம வீடியோவும் போட்டுக்கோ நீங்கள் போய் பார்க்கலான்னு பாருங்கள். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் இன்ஜினியர் சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் PMP சர்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் லீடர்ஷிப் இன் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் டிசைன் சுருக்கமாக LEED லீடுன்னு சொல்லுவாங்க சர்டிஃபிகேஷன், சர்டிஃபைட் குவாலிட்டி இன்ஜினியர் CQE, இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சில் IGBC சர்டிஃபிகேஷன். இந்த மாதிரியான நான் மேற்கூறிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து பெறும்போது உங்களுடைய கேரியரை நீங்கள் ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது சப்போர்ட் பண்ணக்கூடிய கோர்சஸ் இவைகள்லாம் சரியா. ஓகே சார், சார் எந்த மாதிரியான துறைகள் வந்து சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வேலைகள் வந்து கிடைக்கும்? சிவில் இன்ஜினியரிங் முடித்த மாணவர்கள் இல்லாத துறையே இல்லைன்னு சொல்லலாம், முக்கியமாக கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி நம்ம அஃப்கோர்ஸ் சிவில்னால கன்ஸ்ட்ரக்ஷன் தான் சரிங்களா. அதுக்கப்புறம் R&D புதுசு புதுசான டெக்னாலஜி புதுசு புதுசான எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய R&D இருக்காங்க, கன்சல்டிங் ஃபர்ம்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து என்விரான்மெண்டல் இன்ஸ்டியூட்ஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் பேசப்படுது சரிங்களா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு அவேர்னஸ் குறைவு, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்கன்னா பெருசாக மக்கள்கிட்ட எதுவும் எதிர்ப்பு இருக்காது, ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்றத பப்ளிக் மீடியாஸ் யூடியூப் மாதிரி ட்விட்டர் மாதிரியான விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கிட்டு மக்களும் போராடுறாங்க சரியா. அப்போ எந்த ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வரும்போதுமே அங்கே எந்த என்விரான்மெண்டல் இஷ்யூஸும் இருக்கக்கூடாது அப்படின்றதுல அரசும் சரி தனியார் நிறுவனமும் சரி ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது எச்சரிக்கையாக இருக்காங்க சரியா. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வேலை இருக்கு, அதுக்கப்புறம் அகாடமிக்ஸ் அவங்களையும் ஒர்க் இருக்கு, அதுக்கப்புறம் பவர் ஜென்ரேஷன் அது வந்து நியூக்ளியராக இருக்கட்டும் இல்லை கோல் அதாவது ட்ரெடிஷனல் பேஸ்டு பவர் ஜென்ரேஷன் ஆகட்டும் இங்கே எல்லாத்துலையும் வேலை இருக்கு, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் இருக்கு, வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் இருக்கு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் இருக்கு, அர்பன் பிளானிங்ல, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன்ல, இந்தந்த துறைகள்லாம் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பு இருக்கு சரியா. ஓகே சார், சார் சிவில் இன்ஜினியரிங் முடித்த மாணவர்களுக்கு அரசு துறையில எங்கெல்லாம் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார்? ஸோ மாணவர்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரலான விஷயம் என்னன்னா இன்ஜினியரிங் முடிச்சா கவர்மெண்ட் ஜாப்புக்கெல்லாம் பெருசாக வேலை இருக்காது அப்படின்னு, உண்மையை அப்படி கிடையாதுங்க. இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு தேவை வந்து அரசு துறைகளில் நிறையவே இருக்கு சரிங்களா. ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்க போகிற துறைகள் எல்லாமே அரசு சார்ந்த துறைகள் தான், முக்கியமாக இன்ஜினியரிங் அதுவும் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு பெரிய வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய துறைகள் எதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா PWD என அழைக்கப்படக்கூடிய பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், முனிசிபல் கார்பரேஷன்ஸ் முனிசிபல் அண்ட் கார்பரேஷன்ஸ், நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா NHAI, இந்தியன் ரயில்வேஸ், மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீசஸ், சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் CPWDன்னு சொல்லுவாங்க, PWDனா ஸ்டேட் கவர்மெண்ட், CPWDனா சென்ட்ரல் கவர்மெண்ட், நேஷனல் பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன் NBCC, அதுக்கப்புறம் ஸ்டேட் எலக்ட்ரிக் போர்ட்ஸ் SEBs, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டன் கார்பரேஷன், அதுக்கப்புறம் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்ட், அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட், சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி CMDA, நம்ம கேள்விப்படாதவங்க இருக்க மாட்டீங்க, தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட் TNSCB, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் சரிங்களா. ஸோ இந்த துறைகள்லாம் அரசு சார்ந்த துறைகளாக இருந்தால் கூட இங்கே சிவில் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்றத உண்மை சரியா. ஓகே சார், சார் உங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ் வந்து கிடைக்கும் சார்? ஸோ நிறைய ஜாப் ரோல்ஸ் இருக்கு, அதில் முக்கியமானது மட்டும் பார்த்தலாம், சைட் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், டிசைன் இன்ஜினியர், குவாலிட்டி சர்வேயர், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர், பிளானிங் இன்ஜினியர், குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர், என்விரான்மெண்டல் இன்ஜினியர், ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியர், டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியர், வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியர், கோஸ்டல் இன்ஜினியர், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியர், காஸ்ட் எஸ்டிமேட்டர், சேல்ஸ் இன்ஜினியர் சரிங்களா. ஓகே சார், சார் இன்ஜினியரிங் முடித்த மாணவர்கள் வந்து அவங்க முடிச்ச ஒரு கோர்ஸுக்கு எந்த ஊரில் வந்து வேலை கிடைக்குன்னு சொல்லி தெரியாமல் தவறான இடத்துல வேலையை தேடி அடைஞ்சு சரியான வேலைவாய்ப்பை வந்து பெற முடியாமல் போயிடுது சார், நீங்கள் சொல்லுங்க சார், சிவில் இன்ஜினியரிங் முடித்த மாணவர்களுக்கு நம்மளுடைய இந்தியாவில் வந்து எங்கே கரெக்டான வேலை கிடைக்கும் சார்? ஒரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கேள்வி வந்து மற்ற இன்ஜினியரிங் துறை மாணவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும், பட் சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஊர் இருந்தாலும் இந்த ஃபீல்டுக்கு இருக்கும், ஏன்னா அங்கே வீடுன்னு ஏதோ ஒன்று கட்ட தான் போகிறாங்க, கடன் ஏதோ ஒரு கட்ட தான் போகிறாங்க, ஃபேக்ட்ரிஸ் எதுவாக இருந்தாலும் சரி சிவில் இன்ஜினியர்ஸ் இல்லாமல் இருக்காது சரிங்களா. ஸோ நீங்கள் அந்த மாதிரி அதாவது ஒரு சைட் இன்ஜினியராக நான் இருக்க போகிறேன், நானே வந்து ஓனாக எடுத்து பண்ண போகிறேன், ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண போகிறேன்னா நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் இருக்கலாம் சரியா. பட் நான் ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில ஊர்களை நான் வந்து சொல்கிறேன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆராய்ச்சியின் முடிவில் நம்ம கொடுக்குறது தான். ஃபஸ்ட்டு மும்பை சரிங்களா. ஸோ எந்தெந்த ஊர்களில்
டெவலப்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்கோ அங்க எல்லாத்துலயுமே சிவில் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு தேவை இருக்கும் சரிங்களா. ஏன்னா டெவலப்மெண்ட்ன்றதோட இன்னொரு அர்த்தம் என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய டெவலப்மெண்ட் தான் சரிங்களா. அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆக வேண்டிய எல்லா விஷயங்களையுமே சிவில் இன்ஜினியரோட பங்கு இருக்கும். அப்படி பார்க்கும்போது மும்பை வந்து ஒரு ஐடி ஹப்பா இருக்கு, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு, மேனுஃபேக்சரிங் இருக்கு, இதெல்லாம் தாண்டி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவைப்படக்கூடிய சிவில் இன்ஜினியர்ஸோட தேவை அப்படின்றது மும்பையில மிகப்பெரிய அளவில் இருக்கு சரியா. அடுத்து நம்ம சொல்ல போறது டெல்லி. டெல்லியை பத்தி நான் ஏற்கனவே மெக்கானிக் இன்ஜினியரிங் பத்தி தெளிவா சொல்லியிருக்கேன். டெல்லியும் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான நகரமா இருக்கு. அதனாலவே நம்ம சிவில் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு தேவை அதிகமா இருக்கு. அடுத்து பெங்களூர். பெங்களூர் வந்து என்னதான் ஒரு ஐடி ஹப்பா இருந்தா கூட அந்த நகரத்தோட விரிவாக்கம் அப்படின்றது கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு மிகப்பெரிய வேகத்துல விரிவாக்கப்படுது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்றது அங்கேயும் தேவைப்படுறதுனால பெங்களூர்ல பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து மிகப்பெரிய வேலைவாய்ப்பு இருக்கு. அப்கோர்ஸ் சென்னை இல்லாம இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியாவில் கிடையாது. சென்னை வந்து பாத்தீங்க அப்படின்னா அசுர வளர்ச்சியில் இருக்கு அப்படிதான் சொல்லலாம். அதுவும் கடந்த 5 வருடங்களாக எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து சென்னை மிக வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. அதனால இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா தேவை இருக்கு. அதே மாதிரி புனே நீங்க அதிகமா தெரிஞ்சிட்டு இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் சரிங்களா. சென்னை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான குரோயிங் சிட்டி. இங்க வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா வந்து சிவில் இன்ஜினியருக்கு ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கு. ஏன்னா அங்க ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் அர்பன் பிளானிங் எல்லாமே வந்து ரொம்ப வேகத்துல முன்னேறிட்டு இருக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் ஹைதராபாத் அண்ட் கொல்கட்டா சரிங்களா. ஸோ ஹைதராபாத் வந்து நான் புனே மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. சொல்ல போனா பெங்களூர் மும்பை இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிட்டிஸ்க்கு சவால் விட்டுட்ட அளவுக்கு வந்து வளர்ச்சி இருக்கு, அங்கேயும் தேவைப்படுது. அதுக்கப்புறம் கொல்கட்டா. கொல்கட்டா வந்து ஒரு அர்பனைசேஷன். ஸோ அங்கே பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்டர்ஸ் இல்லைன்னா கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரை டெவலப் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து இருக்கு. ஸோ அதனால இங்கேயும் வந்து வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சரியா. ஓகே சார். சார் சராசரி உங்களுக்கு எவ்வளோ சேலரி வந்து வாங்குவாங்க சார்? அதாவது அவர் என்ன மாதிரியான ஜாப்ல இருக்கார், அதாவது எந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணார், எந்த லொக்கேஷனில் வேலை பார்க்குறார், அவர் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனி இதெல்லாம் பொறுத்து தான் ஜாப்ஸ் இருக்கும். இருந்தாலும் கூட பேஸ்கேல் நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஆராய்ச்சியின் முடிவில் நமக்கு கிடைச்சக்கூடிய ரிசல்ட் என்ன, சிவில் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் 2.5 லட்சம் ரூபாய் வருடத்திற்கு 2.5 லட்சம் ரூபாயிலிருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு ஃப்ரெஷர் சேலரி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா. ஓகே சார். சார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய டாப் ரெக்ரூட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க? ஸோ எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. இருந்தாலும் அதுல ரொம்ப டாப்ல இருக்கிற கம்பெனிஸ் மட்டும் பார்த்தோம்னா எல்என்டி. அப்கோர்ஸ் எல்என்டி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா எல்லா சிட்டிஸ்லயும் அவங்களுடைய ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. அதுக்கப்புறம் டாடா கன்சல்டிங் சர்வீஸ், கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ், அதாவது கன்சல்டன்சி சர்வீஸ்லேருந்து இது வந்து தனி இருக்கு. இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்ஜினியரிங் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், காமன் இந்தியா லிமிடெட், ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அதுக்கப்புறம் ஜேபி குரூப், அதுக்கப்புறம் பூஞ்சி அண்ட் லேப் குரூப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சபஜி பழஞ்சி குரூப், அதானி குரூப், அதுக்கப்புறம் ஷோபா லிமிடெட், நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டிஸ் இந்தியா லிமிடெட், ஸோ இந்தியன் ரயில்வேஸ், நேஷனல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன், அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் சரிங்களா. சாரி ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் சைட் குறைஞ்சிருச்சு, அதனால இந்த இதில் ஸ்லைடில் பார்க்குறேன் சரியாக தெரியல, பட் உங்கள் ஸ்லைடு வந்து நல்லா தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விப்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங், டாடா ப்ராஜெக்ட்ஸ், ஏஇகாம், ஜேக்கோப்ஸ் இன்ஜினியரிங், ஜிஎம்ஆர் குரூப், ராம்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், காட்ரேஜ், டிஎல்எஃப், மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ், கேஇசி இன்டர்நேஷனல், சிம்ப்ளெக்ஸ், ஷோபா டெவலப்பர்ஸ், ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன், ஹிரந்தானி, ரைட்ஸ் லிமிடெட், பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் சரிங்களா. தெரியாம சொல்லிட்டேன் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு சரியா. ஓகே சார். ஓகே ஸ்டூடண்ட்ஸ். சார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சிறந்த கல்லூரி வந்து என்ன சார்? நிறைய காலேஜஸ் இருக்குங்க, கண்டிப்பா நிறைய காலேஜஸ் இருக்கு. அதை பத்தி போகணும்னா தனியா ஒரு வீடியோ போகலாம். பட் நமக்கு பளிச்சுன்னு லாஸ்ட் 3 வருஷமா அவங்களோட ரெக்கார்ட்ஸ் பேஸ் பண்ணி அந்த பளிச்சுன்னு வந்த காலேஜஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். இதை தாண்டி நீங்க ஏதாவது ஒரு கல்லூரியில் சேரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கல்லூரியை போய் விசிட் பண்ணுங்க. முதல்ல ஒரு 30 காலேஜ் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 3 காலேஜா ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கல்லூரியை நீங்க போய் பாருங்க. ஏன்னா நீங்க வெறும் இன்ஜினியரிங் டிகிரினால உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போறது இல்லை அதுன்றது தெரிஞ்சுக்கணும் சரியா. ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய லிஸ்ட்டை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஐஐடி, அதுக்கப்புறம் சிஇஜி, என்ஐடி திருச்சி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்என் சென்னை, அதுக்கப்புறம் பிஹெச்ஜி கோயம்புத்தூர், தியாகராஜா மதுரை, அதுக்கப்புறம் சிஐடி கோயம்புத்தூர், கேசிடி கோயம்புத்தூர், மெப்கோ ஸ்லெண்ட் விருதுநகர் மாவட்டம் சிவாசி, அதுக்கப்புறம் ஜிசிடி சரிங்களா. ஸோ இந்த கல்லூரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும்
டாப் நாச் காலேஜஸ்னு சொல்லலாம் சரிங்களா. இன்னும் நான் நிறைய காலேஜஸ் விட்டுருக்கேன், பட் இந்த வீடியோவில் இதுதான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓரளவுக்கு வந்து இந்த கோர்ஸை பற்றின டீடெயில்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சரியா. அடுத்தது வீடியோ வச்சுக்கிறேன் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.